ஹலோ எவ்ரிவான், நான் இங்கிலீஷ் த்ரூ ஷர்மிளா. இன்னைக்கு நீங்கள் படிக்க போகும் சென்டென்சஸை பார்த்தீங்கன்னா, இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்டென்சஸை தான் இன்னைக்கு படிக்க போகிறீங்க. த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் யூ, டோன்ட் வாக் ஆன் த கிராஸ். நம்ம பார்க்குக்கு போனோம் அப்படின்னா, அதாவது சிறுவர் பூங்காவுக்கு போனோம் அப்படின்னா, புல்தரையெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல உடனே இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, டோன்ட் வாக் ஆன் த கிராஸ். அப்படின்னா என்னது, புல் மீது நடக்க வேண்டாம், புல் மீது நடக்க வேண்டாம், டோன்ட் வாக் ஆன் த கிராஸ். அடுத்து, நெவர் ஜட்ஜ் சம் ஒன் பிஃபோர் நோயிங் தேர் ஸ்டோரி. நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே மதிப்பீடு செய்வோம் இல்லைங்களா, அவங்க கதையை தெரிஞ்சுக்காததுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள எடை போடுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நெவர் ஜட்ஜ் சம் ஒன் பிஃபோர் நோயிங் தேர் ஸ்டோரி. என்னதது, ஒருவரின் கதையை அறியும் முன் அவர்களை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். ஒருவரின் கதையை அறியும் முன் அவர்களை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். நெவர் ஜட்ஜ் சம் ஒன் பிஃபோர் நோயிங் தேர் ஸ்டோரி. அடுத்து, ஸ்டாப் மேக்கிங் தட் நாய்ஸ். சில சமயங்களில் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு இரிட்டேட்டிங் நாய்ஸ் இருக்கும், அதாவது சத்தம் இருக்கும், நமக்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய சத்தம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி சொல்லலாம், ஸ்டாப் மேக்கிங் தட் நாய்ஸ், அந்த சத்தத்தை நிறுத்து, அந்த சத்தத்தை நிறுத்து. அடுத்தபடியாக த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் யூ ஹியர் இஸ், டோன்ட் ஆன்சர் த டோ அன்லெஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹோம். டோன்ட் ஆன்சர் த டோ அன்லெஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹோம். அப்படின்னா என்னது, சிலர் வந்து கதவை அடிப்பாங்க, அதாவது நாக் பண்ணுவாங்க, கதவை தட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு போய் நம்ம திறந்து பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இதை சொல்லலாம், டோன்ட் ஆன்சர் த டோ அன்லெஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹோம். அப்படின்னா என்னது, உங்கள் பெற்றோர் வீட்டில் இல்லாவிட்டால் கதவை திறக்காதீர்கள். உங்கள் பெற்றோர் வீட்டில் இல்லாவிட்டால் கதவை திறக்காதீர்கள். ஸோ டோன்ட் ஆன்சர் த டோர், ஓகேவா, டோன்ட் ஆன்சர் த டோர் அன்லெஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹோம். அடுத்து, ப்ளீஸ் ஓப்பன் வித் கேர், ப்ளீஸ் ஓப்பன் வித் கேர். சில பொருள்கள் நமக்கு கொரியரில் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை ட்ரக் டாக்ஸியில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதிலேயே போட்டிருப்பா, ப்ளீஸ் ஓப்பன் வித் கேர் அப்படின்னு, ஏதாவது கண்ணாடி பொருட்களோ இல்லை வேறு இந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்களோ அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் ஓப்பன் வித் கேர் அப்படின்னா என்னது, கவனமாக திறக்கவும், கவனமாக திறக்கவும். அடுத்து, ப்ளீஸ் ஜாயின் மீ இன் த ஸ்டடி, ப்ளீஸ் ஜாயின் மீ இன் த ஸ்டடி. நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலே பிடிக்காது, அதுவே குரூப் ஸ்டடி அப்படின்னா டக்குன்னு ஓகே சொல்லிடுவீங்க இல்லைங்களா. யாரோட தான் சேர்ந்து உட்காந்து படித்தோம்னா டக்குன்னு நம்ம மண்டையிலே ஏறிடும். ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் ஜாயின் மீ இன் த ஸ்டடி, என்னோட சேர்ந்து படிங்க, என்னோட சேர்ந்து படிங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, ப்ளீஸ் ஜாயின் மீ இன் த ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன், கீப் அவுட் ஆஃப் மை சைட், கீப் அவுட் ஆஃப் மை சைட். சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காதுங்க, அந்த இடத்துல என்ன சொல்லலாம், கீப் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னா என்னது, என் கண்ணில் படாமல் இரு. ஏன்னா நமக்கு அவங்கள பார்த்தா கோபம் வரும், அதனால் என்ன சொல்லுவோம், என் கண்ணில் படாமல் இரு. இல்லாட்டி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸோ, அப்படி அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என் கண்ணிலேயே படாத அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கீப் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ புட் யுவர் மொபைல் ஆன் சைலண்ட் மோட். நீங்கள் ஒரு கிளினிக்கு போகிறீங்க, அங்கே என்ன எழுதி போட்டிருப்பாங்க, புட் யுவர் மொபைல் ஆன் சைலண்ட் மோட். இல்லை நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க ஆஃபீஸில், அந்த இடத்துல உங்கள் கிளையன்ஸை பார்த்து, உங்களுடைய ஸ்டாஃபை பார்த்து, புட் யுவர் மொபைல் ஃபோன் ஆன் சைலண்ட் மோட் ஆர் புட் யுவர் மொபைல் ஆன் சைலண்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் மொபைலை சைலண்ட் மோடில் வைக்கவும், உங்கள் மொபைலை சைலண்ட் மோடில் வைக்கவும், புட் யுவர் மொபைல் ஆன் சைலண்ட் மோட். ஸோ இன்னைக்கு சில சென்டென்சஸை பார்த்துருக்கோம், இந்த சென்டென்சஸை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி கூடிய விரைவிலேயே நல்லபடியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ பேஷண்ட்லி. Please do like, share and subscribe. Bye-bye.